ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தெரியுமா உங்களுக்கு, அது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ திருச்சூலம்லேருந்து பல்லாவர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னலாக ஒரு பழைய ஜிஎஸ்டி ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் தான் இந்த பல்லாவர சந்தை நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. என்னென்னலாம் கேட்டிங்கன்னா காய்கறி முதற்கொண்டு பழங்கள், பழைய பொருட்கள், அதே மாதிரி சைக்கிள், ஃபர்னிச்சர்ஸ், கிளாத்திங், செருப்பு, இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வாங்கிட்டே போகலாம். பேரம் பேசியும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அதோடய ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு வந்து அவங்க ஆப்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு கடுப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் வரீங்க அப்படின்னா லைக் மார்னிங் வந்து 10 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தனால சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 10 மணிக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காருன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னா 2-வீலரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2-வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்குன்ட்டு அவங்க வந்து அங்கேயே பிடிச்சி காசு கேட்பாங்க. காருக்கு வந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் போக முடியுமே தவிர காரில் போக முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து கார் வந்து ஒரு 1/2 kilometer அந்த உள்ளரேருந்து லெஃப்ட்லேருந்து உள்ளர வந்து பல்லாவர பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து அலௌடு வெளில போகிறதுக்கு. நீங்கள் பார்க்கிங் பண்ணோன்னா நீங்கள் அங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கேயாவது பார்த்துட்டு. ஸோ நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வாரம் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
Ini bukan ada di sini, ini bukan ada di sini, ini bukan ada di sini, ini bukan ada di sini.
ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம், இப்ப எதுவும் வாங்காதீங்க. அவ்வளவு தூரம் இருக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும். தலையில மாட்டி விட்டீங்கன்னா கரெக்டா. ஐயோ அதுதான் போறோம். அது கிச்சன் வரதுக்கே பண்டா. அவனுக்கு மாட்டி விடு. அந்த மாதிரி அது ஓகே வா. சூப்பரா இருக்கு பாரு. அந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. எவ்வளவுங்கண்ணா? 19 ரூபாய். ஆ சொல்லுங்கண்ணா. ஆ சொல்லி கொடுங்க. என்ன? ஆ? ஐயே தலையடா. அவன் தான் ரிஜெக்ட்டடா. என்னடா? உனக்கு? கூறு மாறுபட கூறு மாறுபட மோர் 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 மோரே. எடுத்துட்டு வந்திருக்கலாம் அந்த ரெண்டு சைக்கிளுமே. போறோம் டோர்க்கே கூட
உள்ள பெரிய கடையே 200 தான் சொல்றாங்க இருங்க இல்ல அவன் இந்த ஸ்பைடர்மேன் கடை கேட்டால அது இருக்கான்னு பார்த்தா இல்ல சும்மா காசா இல்ல இது இது மாதிரிலாம் வந்து தெரியே 25 அப்ப உள்ள காயின் 1872 பத்து ரூபாய் காயின் பிரஸ் பண்ணுங்க தமிழ் கலையசி கிச்சன் தேங்க்யூ